தமிழ்நாட்டிலுள்ள சைவ திருப்பதிகளுள் ஒன்று திங்களூர். தேவார பாடல் பெற்ற திருத்தலம். திங்கள் என்ற சொல்லுக்கே சந்திரன் என்பது பொருளாகும். சந்திரனுக்கு உரிய திருத்தலம் திங்களூர். பெருமானின் நாமம் அருள்மிகு கைலாசநாதர். அம்பாளின் நாமம் அருள்மிகு ஸ்ரீ பெரிய நாயகி. திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படும் பெரிய புராணத்தில் குறிப்பிடப்படும் 63 நாயன்மார்களுள் அப்பர் பெருமானான திருநாவுக்கரசர், அப்பூதி அடிகள் ஆகிய இரு நாயன்மார்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட திருத்தலம் திங்களூர். பெரிய புராணத்தின் ஆசிரியராகிய சேக்கிழார் பெருமான், செப்பருஞ்சீர், அப்பூதி அடிகளூர் திங்களூர் என்று போற்றுகின்றார். அப்பூதி அடிகளுக்கு சேக்கிழார் பெருமான் செப்பருஞ்சீர் என்ற அடைமொழி தந்துள்ளார். ஸ்ரீ சந்திர பகவான் பெருமானை பூஜித்து வணங்கிய தலம் திங்களூர் திருத்தலம் ஆகும். சதாசிவ சமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். நமோ நமஸ்தே ஜெகதீஸ்வராய சிவாய லோகஸ்ய ஹிதப்ரதாய ஸ்ரீ பிரஹன்நாயகி அம்பிகா ஹிருதி சம்ஸ்திதாய கைலாசநாதாய நம சிவாய. ஸ்ரீ பெரிய நாயகி உடனுறை கைலாசநாதர் சுவாமி திருக்கோயில், சந்திரன் ஸ்தலம் திங்களூர். சந்திரன் மனசுக்கு அதிபதி, அவருக்கே ஒரு மன சஞ்சலத்தன்மை ஏற்படுகின்றது. அப்பொழுது இங்குள்ள இறைவனை வழிபடுகின்றார். வழிபட்டு அதன் மூலமாக சந்திரனுக்கு பொழிவு ஏற்பட்டவுடன் இது சந்திரனுக்குரிய தலமாக கருதப்படுகின்றது. சந்திரமா மனசோ ஜாதகா என்பது வேத வாக்கியம். அதனால் சந்திரன் மனதிற்கு அதிபதியாக இருக்கின்றார். சந்திரனுடைய பலம் பெற இங்குள்ள இறைவனை வழிபடுவது மிகவும் முக்கியம். அடிகளுக்கு அப்பர் பெருமானான திருநாவுக்கரசர் பெருமானை வழிபடும் தெய்வமாக கருதி வணங்கி வந்தார். இறையருளை பெற்ற திருநாவுக்கரசரை பூஜித்து வழிபட்டார். இறைவன் அருள் எளிதில் கிட்டும் என்று எண்ணினார் அப்பூதி அடிகள். அப்பூதி அடிகள் அப்பர் பெருமானான திருநாவுக்கரசரின் நாமத்தை அடிக்கடி சொல்வதில் விருப்பப்பட்டார். அது மட்டுமின்றி தாம் இறைவனாக போற்றும் திருநாவுக்கரசர் நாமத்தை அனைத்து பொருட்களுக்கும் வைத்துவிட்டார். அப்பொருட்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் திருநாவுக்கரசர் நாமத்தை சொல்லி மகிழலாம் என்று நினைத்த அப்பூதியடிகள் தமது இல்லத்தில் உள்ள அனைத்து பொருள்களுக்கும் தமது மகன்களுக்கும் திருநாவுக்கரசரின் நாமத்தையே சூட்டி மகிழ்ந்தார். திருநாவுக்கரசர் நாமத்தால் தண்ணீர் பந்தர் ஒன்றும் அறப்பணி பலவற்றையும் செய்து வந்தார். ஒரு நாள் திருநாவுக்கரசர் அருகில் திருப்பழனம் என்னும் ஊரில் பதிகம் பாடிவிட்டு வரும் வழியில் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் என்னும் தமது பெயரிலேயே சூட்டப்பட்டு இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்படுகிறார். உடனே இது யார் செய்தது என்று விசாரிக்கின்றார். அப்பொழுது அப்பூதடிகள் என்னும் செல்வந்தர் இவ்வூரில் இருக்கிறார். திங்களூர் என்னும் அருகாமையில் உள்ள ஊரில் இருக்கின்றார். அவர் எந்த செயல் செய்தாலும் திருநாவுக்கரசருடைய பெயரிலேயே செய்வார் என்பதை கேள்விப்பட்டு அவரை காண்பதற்காக திங்களூர் வருகின்றார். ஏன் நீங்கள் திருநாவுக்கரசர் பெயரில் வச்சுருக்கீங்க? இப்ப காலம் சமண மதத்தில் இருந்தவர்,
சைவத்தை பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியாத என்று சொல்கின்றார். அதை கேட்டவுடன் அப்போது சினமடைந்து திருநாவுக்கரசர் செய்த நற்செயல்களையெல்லாம் அவருக்கு விவரிக்கின்றார். அப்பொழுது தான் தான் திருநாவுக்கரசர் என்று சொன்னவுடன் மகிழ்ந்து அவருக்காக உணவு பரிமாறுவதற்காக உணவு தயார் செய்கின்றார்கள். அவர் சிவபூசையை முடித்துவிட்டு உணவு அருந்துவதற்காக அப்பூதியடிகளுடைய இல்லத்திற்கு செல்கின்றார். அப்பொழுது அந்த மூத்த திருநாவுக்கரசு என்னும் அவருடைய மகன் பாழையை அறுப்பதற்காக செல்கின்றான். அப்பொழுது அவனை நாகம் தீண்டி விடுகின்றது. உடனே அவனை மறைத்து வைத்துவிட்டு அடியாருக்கு தெரிந்தால் உணவு அருந்தாமல் சென்று விடுவார் என்று ஏற்பாடு செய்கின்றார்கள். அப்பொழுது திருநாவுக்கரசர் உங்கள் மகனுக்கு திருநீர் கொடுத்து விட்டு தான் நான் உணவு அருந்துவேன் என்று சொல்கின்றார். அவன் இப்பொழுது உதவான் என்று சொல்கின்றார்கள். அப்பொழுது கூட இறந்ததை சொல்லவில்லை, அவன் உதவான் என்று சொன்னவுடன் இல்லை அந்த பையன் வந்தால் தான் நான் உணவு அருந்துவேன் என்று சொல்கின்றார். உடனே அந்த பையனை இந்த மாதிரி இறந்து போய்விட்டான் என்று அவரிடம் கூறுகின்றார்கள். அதை கேள்விப்பட்டவுடன் அவர் உடனே அருகாமையில் உள்ள சிவாலயத்துக்கு எடுத்து வாருங்கள் என்று சொல்லி இந்த திங்களூர் கைலைநாதர் பெருமானுடைய ஆலயத்தின் முன் கிடத்தி விடம் தீர்த்த பதிகம் பாடுகின்றார். ஒன்று கொள்ளாம அவர் சிந்தை உயர்வரை என்னும் பதிகத்தை பாடி திருநீரை இட்டவுடனே அப்பையன் உயிர் தெழுகின்றான். அதிலிருந்து இவ்வூரில் யாரும் பாம்பு தீண்டி இறந்தது கிடையாது. இது இவ்வூருக்குள்ள பெருமை. சிறுவனான மூத்த திருநாவுக்கரசு உயிர் பெற்று எழுந்தான். அப்போது கூட தமது மகன் உயிர் பிழைத்து எழுந்தமைக்காக அப்பூதி அடிகள் மகிழ்ச்சி அடையவில்லை. திருநாவுக்கரசர் பெருமான் திருவமுது செய்யவில்லையே என்று வருத்தப்பட்டார். அதனை புரிந்து கொண்ட திருநாவுக்கரசரும் மகிழ்ச்சியுடன் விருந்துண்டார். அப்பூதி அடிகளுடன் பல நாட்கள் தங்கியிருந்தார். அவ்வாறு தங்கியிருந்த நாட்களில் தம் அன்பராகிய அப்பூதி அடிகளின் தொண்டினை சிறப்பித்து 10 பாடல்கள் பாடினார். அந்த பாடல்களே சொன்மாலை திருப்பதிகம் என்று போற்றப்படுகிறது. நாகம் விடம் தீர்ந்த இடம், இறந்தவன் பிழைத்த இடம், இறையருளின் திருவருட்கருணை பொழிந்தருளுகின்ற தலம் திங்களூர். திங்களூர் திருத்தலத்தின் தல விருட்சமாக அமைந்தருளியது வாழைமரம். ஒன்று கொலாம் என்று தொடங்கும் திருப்பதிகத்தை மந்திரமாக கொண்டு மெய்யன்புடன் பாராயணம் செய்து கைவரப் பெற்றோர் பாம்பின் விஷ வேகத்தை இறக்க வல்லவராவர் என்பது ஆன்றோர்களின் கருத்து ஆகும். பாம்பின் விஷத்தை இறக்கி அருள் புரியும் இறையனார் எழுந்தருளியிருக்கும் திங்களூர் திருக்கோயிலில் பல வியப்பான செய்திகள் நமது சிந்தையிலே திணிக்கப்படுகின்றன. திங்களூர் ஊரை பொறுத்தவரை நாகம் ஏதும் தீண்டுவதில்லை எனவும், ஒருவேளை அவ்வாறு தீண்டப்படுமேயானால் விஷம் ஏறாது எனவும் ஊர் பெரியவர்கள் உரைக்கின்றனர். அற்புதமான திருக்கோயிலாக அமைதியாகவும் அழகாகவும் ஸ்ரீ சந்திர பகவான் பூசித்து பேறு பெற்ற திருத்தலமாகவும் அமைந்தருளிய திருக்கோயில் திங்களூர் திருக்கோயில். சந்திர தசை நடப்பவர்கள், சந்திர தோஷம் உள்ளவர்கள் திங்களூர் திருக்கோயிலுக்கு வருகை புரிந்து பெருமானையும் பெருமாட்டியையும் தரிசனம் செய்து திருக்கோயிலின் உள்ளே தனிச்சன்னதியில் எழுந்தருளியிருக்கின்ற ஸ்ரீ சந்திர பகவானுக்கான அபிஷேகங்களையும் ஆராதனைகளையும் நடத்தி வருகின்றனர். பா
மங்களூர் திருத்தல திருக்கோயிலின் உள்ளே தரிசிக்க வேண்டிய மூர்த்திகள் ஸ்ரீ விஷம் தீர்த்த விநாயகப் பெருமாள் அருள்மிகு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமாள் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத அழகன் திருமுருகனான ஸ்ரீ கந்தவேலின் தோற்றம் சிந்தையிலே நிறைகின்றது. அருளையும் பொருளையும் அள்ளித் தருகின்ற ஸ்ரீ கஜலட்சுமி தாயார் திங்களூர் திருத்தலத்தில் திருக்கோயிலின் உள்ளே அருள்மிகு ஸ்ரீ பைரவப் பெருமான் தேய்பிறையில் அஷ்டமி திதியில் அபிஷேகம் நடத்துவது சிறப்பாகும். கோளறு பதிகத்தால் நவக்கிரகங்களை வழிபட்டால் வாழ்க்கையில் உள்ள கோளாறுகள் நீங்கும் என்பதை நினைவுபடுத்துகின்ற நலம் தரும் நவக்கிரகங்களுடன் ஸ்ரீ சூரிய பகவானுக்கான தனிச்சன்னதி அமைந்தருளியிருக்கின்றது. திங்களூர் திருத்தலத்தில் தனிச்சன்னதியில் எழுந்தருளியிருக்கின்ற ஸ்ரீ சந்திர பகவானின் தரிசனம் ததிசங்க துஷாராபம் சீரோதார்ணவ சம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்போர் மகுடபூஷணம் ஸ்ரீ சந்திர பகவானை தரிசித்தால் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடங்கள் நீங்கும், முன்னேற்றம் அமையும். திங்களூர் திருத்தலத்தில் தனிச்சன்னதியில் எழுந்தருளியிருக்கின்ற ஸ்ரீ சந்திர பகவானை பிரார்த்தித்தால் வாழ்க்கை முழு நிலவாய் பிரகாசிக்கும் என்பதில் ஐயமில்லை. இரவின் இருள் நீக்கும் பகவானாக ஸ்ரீ சந்திர பகவான் உலகத்திற்கெல்லாம் ஒளி கொடுப்பது போல திங்களூர் திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கின்ற ஸ்ரீ சந்திர பகவான் பக்தர்களின் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இருளை நீக்கி பூரண ஒளியை, பௌர்ணமி ஒளியை, அமுத ஒளியை அருள்பாலித்தருளுகின்றான் என்பது அருளாளர்களின் அருள் வாக்கு ஆகும். உணவிற்கு அதிபதி சந்திரன் என்பதால் சந்திரனை பிரார்த்தனை செய்வது நமக்கு மிகவும் நல்லது. இதைவிட குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தை முதல் முதலாக அன்னம் ஊட்டுவதை இத்திருக்கோவிலில் அன்னப்பிராசனம் என்னும் விழாவாக நடத்துகின்றோம். அதாவது குழந்தைக்கு செரிமானம் நல்லபடியாக ஆக வேண்டுமென்றால் ஔஷத தேவதைகள், மருத்துவ தேவதைகளுடைய திருவருள் வேண்டப்படுகின்றது. இந்த ஔஷத தேவதைகளுக்கு அதிபதியாக சந்திரன் உள்ளார். அது மட்டும் இல்லாமல் மாத்திருக்காரனாக இருக்கின்றார். அதாவது நம்ம அம்மா வழியில் வரக்கூடிய சொந்தங்கள், அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள், இதெல்லாமும் சந்திரனை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அதனால் இங்கே வந்து குழந்தைகளுக்கு அன்னப்பிராசனம் செய்வது ரொம்ப விசேஷம். அப்புறம் இந்த திருக்கோயிலில் திங்கள் அன்று வழிபாடு செய்வது சிறந்தது. இதைவிட நம்மளுடைய ராசி மேசம் விருச்சிகம் போன்ற ராசி உடையவர்கள் செவ்வாய்க்கிழமைகளிலும், கடக ராசி உடையவர்களுக்கு திங்கள் கிழமையும், சிம்ம ராசி உடையவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும், கன்னி புதன் போன்ற ராசி உடையவர்களுக்கு புதன்கிழமையும், தனுசு மீனம் போன்ற ராசி உடையவர்களுக்கு வியாழக்கிழமையும், துலாம் ரிஷபம் ஆகிய ராசி உடையவர்களுக்கு வெள்ளிக்கிழமையும், மகரம் கும்பம் ஆகிய ராசி உடையவர்களுக்கு சனிக்கிழமையும் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. இத்திருக்கோயிலில் பௌர்ணமி விழா மிக விமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மாதம் மாதம் பௌர்ணமி என்று சந்திரன் உதயமானவுடன் சந்திரோதயம் என்று சொல்லக்கூடிய 5:30 மணிக்கு மேல் இங்குள்ள இறைவன் ஸ்ரீ பெரியநாயகி உடனுரை கைலாசநாத சுவாமிக்கும் சந்திரமூர்த்திக்கும் விமரிசையாக அபிஷேக ஆராதனை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது.
திங்களூர் திருத்தல திருக்கோயிலில் எழுந்தருளி அருள்பாலித்தருளுகின்ற பெருமான் அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதசுவாமி. நாகதோஷம் உடையவர்களும் நாகதோஷத்தால் திருமணம் அமையப்பெறாமல் இருப்பவர்களும் திங்களூர் திருத்தலத்திற்கு வந்து அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதசுவாமியை தரிசனம் செய்தால் நாகதோஷம் விலகி திருமணம் நடைபெறும் என்பது கண்கூடான காட்சியாகும். இத்திருத்தலத்தில் அமைந்தருளியுள்ள இறையருளிடம் ஒன்று கொலாம் என்னும் பதிகம் பாடினால் உயர்வு பெறலாம். திருநாவுக்கரசர் பெருமானின் பெயரில் அப்பூதி அடிகளார் அமைத்த தண்ணீர் பந்தல் இன்றளவும் நடைமுறையில் உள்ளதாகும். ஸ்ரீ சந்திர பகவான் பூசித்து பேறு பெற்றதால் திங்களூர் என்ற திருப்பெயரை பெற்ற திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சந்திர பகவானையும் பெருமானான ஸ்ரீ கைலாயநாதர் கற்பக விருட்சம் லிங்கமூர்த்தியாக அருள்பாலித்தருளுகின்ற ஸ்ரீ கைலாசநாதசுவாமியையும் அருள்மிகு பேரருட்கருணை பொழிந்தருளுகின்ற அம்பாள் ஸ்ரீ பெரிய நாயகி அம்மையையும் தரிசனம் செய்தால் வாழ்க்கை முக்தி பெற்றதற்கு உதாரணம் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. தாயே தயாபரியே, தயை கூர்ந்து பக்தர்களுக்கு அருள் புரிவாயாக. திங்களூர் திருத்தல தேவியே, மங்கா செல்வத்தை அருள்வாயாக. தானூறு போடும் நாளும் அடியாரை
இத்திருத்தலத்தில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திர நாளன்று காலை 6 மணிக்கு கதிரவனின் ஒளி இத்திருத்தலத்தின் இறைவன் அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாத சுவாமி மீது பதிகின்றது. அதன் மறுநாள் பூரண பௌர்ணமியில் மாலை நேரத்தில் 6:30 மணிக்கு சந்திரனின் அற்புத ஒளி சிவலிங்கத்தின் மீது பதிவதால் இத்திருத்தலத்தில் வெகு சிறப்பாக சந்திர பூஜையும் நடைபெறுகின்றது. பக்தர்களின் பிரார்த்தனைக்கு உகந்த திருத்தலமாக அமைந்தருளி இருக்கின்றது திங்களூர். என்றுனை பேசி நல்லால் குறையுடையார் குற்றம் போராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. ஓர் சிறந்த பிரார்த்தனை திருத்தலமாக அமைந்தருளியிருக்கின்ற திங்களூர் திருத்தலம் திருவையாற்றுக்கு கிழக்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் காவிரியாற்றின் கரையில் அமைந்தருளியுள்ளது.